ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். இது என்னோட ஸ்டைல், நான் இப்படி தான் பண்ணுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம், தேங்காய், துவரம்பருப்பு, கடலப்பருப்பு. கடலப்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் இருக்கும். துவரம்பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புதினா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய், இதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, அவ்வளோதான். இதுதான் இது தேவையான பொருட்கள். உப்பு இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னா பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பெருங்காயம் தான் கொஞ்சம் ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் பெருங்காயம் ஆட் பண்ண உடனே இது மாதிரி வரும் பெருங்காயம். ஸோ அது மாதிரி வந்துடுச்சுன்னா அது டக்குன்னு பொரியுதுன்னு அர்த்தம். நீங்கள் கட்டி பெருங்காயமே போடுங்க, அது வந்து கரைஞ்சிடும். அதனால் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். இஞ்சி ஃப்ரை ஆன உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா பச்சை மிளகாய் இது நம்ம வந்து பருப்பு 2 பருப்பு ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இது வெங்காயம் ஆட் பண்ணுறோம், தேங்காய் ஆட் பண்ணுறோம். அதாவது 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ நீங்கள் அந்த காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் நான் ஆட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பருப்பு ஆட் பண்ணுறேன், கடலப்பருப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ கடலப்பருப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். மெயின் வந்து இந்த சட்னிக்கு மெயின் வந்து இந்த பருப்பு வந்து ரொம்ப கலர் ஆகக்கூடாது, அதுதான் மெயின். ரொம்ப கலர் ஆயிடுச்சுன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப கலர் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ லிட்டில் பிட் அது ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அந்த லெவல் வந்தோடனே, ஸோ இந்த லெவல் வந்த உடனே நான் வந்து பருப்பு ஆட் பண்ணிடுறேன். ஸோ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ உளுத்தம்பருப்பும் எனக்கு வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது. ஸோ எனக்கு எவ்வளோ கலர் மாறணும் நான் காமிக்கிறப்பாருங்க. மெயின் இந்த சட்னிக்கு மெயின் பருப்போட கலர் தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு தரும். ரொம்ப கலர் ஆயிடுச்சுன்னா, ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுன்னா மண் மாதிரி இருக்கும் சட்னி. அதே ஓரளவுக்கு நான் சொல்கிற லெவலில் ஃப்ரை ஆச்சுன்னா அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். துவரம் இது உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழ குழனு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஃப்ரை ஆன ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாலாம் வரணும்னு சான்ஸ் தேவையில்லை. வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும் இல்லையா வெங்காயம், அந்த லெவல் வரைக்கும் வதங்கினா போதும். ஸோ வெங்காயம் போட்டு நான் கொஞ்சம் நேரம் வதக்கிறேன். தோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து தேங்காவை ஆட் பண்ணிடுறேன். தேங்காய், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து ரொம்ப தேவையில்ல, இந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் போதும் புளி. ஸோ புளி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நான் இப்போ அது ஒரு லைட் கலர் இருக்கும் போதே நான் ஆட் பண்ணேன், இப்போ பாருங்கள் கலர் மாறி இருக்குது. ஸோ இந்த கலர் வரைக்கும் வந்தால் போதும், இதுக்கு மேலே ப்ரௌன் ஆச்சுன்னா மண் மாதிரி ஆகிடும் சட்னி. ஸோ அதனால் இந்த கலர் தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நான் வந்து புதினாவை ஆட் பண்ணுறேன். புதினாவை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் புதினா வதங்கக்கூடாது. புதினா வந்து ஜஸ்ட்டு லைட்டாக சிமும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஒன்றுமே இல்லை, இதை போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே, கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் அது வந்து இதுவாகிடும், சுருங்கிடும். ஸோ எனக்கு எல்லா புதினாவும் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இது சுருக்கி அப்படியே எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே இருக்கா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற ஹீட்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹீட்லேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நல்லா திருப்பி திருப்பி விடுறேன். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே எனக்கு புதினா மொத்தமாக சுருங்கிடுச்சா. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டேஜ் தேவையோ நீங்கள் குறைக்குறன்னு, ஒரு சிலவங்களுக்கு வந்து குறைக்குறன்னு இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணால் பிடிக்கும். நான் வந்து மிடில் ஸ்டேஜில் பண்ணுவேன் எப்போவுமே. ரொம்பவும் குறைக்குறன்னு இல்லாமல், ரொம்பவும் குறைக்குறன்னு இல்லாமல் மிடில் ஸ்டேஜில் இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் அரைச்சிட்டு எப்படி தாளிக்கணும்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இது சட்னி வந்து தாளிக்க போகிறேன். புதினா சட்னி எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக
கடுகு ஆட் பண்ணுறேன். ஸோ கடுகு ஆட் பண்ணிட்டேன். ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை இவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து தேங்காய் சட்னி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னிக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கும் போதே பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் நான் பெருங்காயம் ஆட் பண்ணல, வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா சட்னியும் நீங்கள் தாளிப்பு பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். ஸோ வெங்காயம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்தளவுக்கு ஃப்ரை ஆச்சுன்னா தான் டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக வெங்காயம் அங்கங்கே நம்ம வாயில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் தாளித்த இந்த தாளிப்பை புதினா சட்னி கூட ஆட் பண்ணுறேன். ஸோ நான் புதினா சட்னி வந்து கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த தாளிப்பேன் அந்த புதினா சட்னி கூட ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த தாளிப்பை புதினா சட்னி கூட ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப குறை குறைன்னு அரைக்கலை, மிடில் ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கேன் புதினா சட்னியை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா தாளிப்போட எம்மியாக டேஸ்டியாக புதினா சட்னி ரெடி ஆகிடும். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த புதினா சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நேம் ஏமன்ஸ் விஷன், என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அப்போ நீங்கள் போய் பார்க்க முடியும். ஸோ ஓகே, பாய்.